அவிநாசிபாளையத்தில் விவசாய நிலத்தில் 20 அடிநீள கம்பியை தூக்கிச் சென்ற ஐயப்ப பக்தர் மீது உயர் மின் அழுத்த மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. அவிநாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் திருப்பூர் மாவட்டம் நல்லூரில் குடியிருந்து கொண்டு திருப்பூரைச் சேர்ந்த நாகமணி என்பவரிடம் டிரைவராக கடந்த 4 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த டிசம்பர் 9 நாகமணியின் தோட்டத்தில் இபி வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது 20 அடிநீளம் உள்ள இரும்பு பைப்பை அறையில் வைப்பதற்காக சுரேஷ் எடுத்துச் சென்றதாகவும், தோட்டத்தின் நடுவில் செல்லும் உயர் மின் அழுத்த கம்பியில் கையில் வைத்திருந்த இரும்பு பைப்பட்டு சுரேஷ் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தோட்டத்தில் இருந்த துரைசாமி என்பவர் தனியார் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து உயிரிழந்த சுரேஷின் உடலை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பரிசோதித்த மருத்துவ அலுவலர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். உடற்கூறு ஆய்விற்காக சுரேஷின் உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து அவிநாசி பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சபரிமலை செல்வதற்காக மாலை அணிந்து இருந்த சுரேஷ் பணியின்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது.